எல்லா கேள்விகளுக்கும் விடை உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்காதீங்க. ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஓகே, அது இம்பாசிபிள். ஒரு பாட்டில் கூட வரும், பிசினஸ் செய்யலாமா வேணாமா அப்படின்னு இதை யோசிச்சுக்கிட்டே வந்து அது ஒரு மிகப்பெரிய பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வந்து எடுத்து வழி நடத்துறது அப்படின்னு வழிகாட்டுதல் பயிற்சி பட்டறைகளும் வந்து நடத்திக்கிட்டு இருக்க நண்பர்களே. ஸோ இது வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆரம்பம் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து எங்க வந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பகிர்வு இந்த நேரத்துல. ஸோ அப்பா அம்மா பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா வந்து தமிழ் பள்ளி ஆசிரியர், அப்பா வந்து ஒரு குமஸ்தா இருந்து ரிட்டையர் பண்ணவர். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நான் கண்டிப்பாக வந்து தாத்தா வந்து பிசினஸ் மேன், அப்பா வந்து பிசினஸ் மேன், அந்த மாதிரி இந்த விஷயமும் இல்லாம ஆரம்பிச்சது. அதாவது பிசினஸ் அப்படின்னா வந்து இன்னொரு பெர்சனோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வருது. அ சிம்பிள் அஸ் தட் நண்பர்களே, யூ சால்வ் பீப்புள்ஸ் ப்ராப்ளம், யூ கெட் இன்கம். அதோட டெஃபினேஷன் தான் வந்து பிசினஸ் விஷயத்தை வந்து நான் அஃப்கோர்ஸ் என்னோட தேர்ச்சி எடுக்கேஷன் காலேஜ்ல படிக்க ஆரம்பிச்சப்போ வந்து அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மருத்துவராகி என்னோட லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு பார்ட் வந்து வாழ்க்கையில மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது பிசினஸ் செய்யணும், ஆனா பேக்ரவுண்ட் இல்லை, ஏதோ ஒரு படிச்ச காலத்துல செஞ்ச அந்த அனுபவங்கள் மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்பெல்லாம் வந்து இணையத்தை திறந்தா நிறைய பேர்கிட்ட பேசினா நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் வந்து வெளியே இருக்கு நண்பர்களே. நிறைய பேரை பேச ஆரம்பிச்சேன், சந்திக்க ஆரம்பிச்சேன். வாய்ப்பு அப்படின்னா வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அது இகாமர்ஸ் மின் வர்த்தக துறையா இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலடி எடுத்து வச்சேன். ஸோ மேபி வந்து நீங்க மைனப்ஸ் இ வர்த்தகர் டெக்னோ உத்சவம் டெக்னோ பண்ண இப்ப கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பட் இதோட வளர்ந்து வரும் காலங்கள்ல வந்து அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே ஒரு பார்ட் தான். இந்த க்ரோத்துக்கு வந்து காரணம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா வந்து நிறைய வர்த்தகர்கள் உருவாக்குறதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாங்க ஆக்சுவலி ஒரு பிசினஸோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நண்பர்களே. ஒரு சின்ன அறிவுரை இதுல, அதாவது எப்பயுமே எல்லா கேள்விகளுக்கும் விடை உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்காதீங்க. ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஓகே, அது இம்பாசிபிள். எவன் ஒருவன் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்க ஆரம்பிக்கிறானோ ஈ கோயிங் டு பி த மாஸ்டர் ஆஃப் தட். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் அனுபவம் நண்பர்களே. ஸோ முதல்ல வந்து மின் வர்த்தகத்துறை இ காமர்ஸ் வந்து வெரி பிக் திங் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதோட விவரங்கள் தெரியாது வாய்ப்பை கையில எடுத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்க ஆரம்பிச்சதுதான் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அஃப்கோர்ஸ் என்னோட வளர்ச்சி ஈ வர்த்தகரோட சக்சஸ் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு பாட்ல வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டிலேமா, செய்யலாமா வேணாமா, இது ஒரு பாட்டுல கூட வரும், பிசினஸ் செய்யலாமா வேணாமா அப்படின்னு இதை யோசிச்சுக்கிட்டே வந்து அது ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் நண்பர்களே. ஒரு வர்த்தகம், ஒரு என்டர்பிரனர் ஆகுறது இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி, ஆனா ஆகலாமா வேணாமான்னு அதை விட ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் எப்பயுமே எங்கேயுமே இருந்ததே இல்லை நண்பர்களே. ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து அந்த டிலேமால இருக்கீங்க அப்படின்னா, இது எப்படின்னா வந்து சரி இதை செய்யலாமா வேணாமா செய்யாம இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்க போறது இல்லை நண்பர்களே. செஞ்சீங்க தோத்தா, அனுபவம் ஜெயிச்சிங்கன்னா சக்சஸ். ஸோ சேம் திங் கோஸ் டு பிசினஸ் சொல்ல சொல்றீங்களே. ஸோ அந்த டார்ச்சர்ல இருந்து கொஞ்சம் வெளியாகுங்க. எல்லாத்தையுமே, அதாவது எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. பிசினஸ் உலகத்தோட ஜாம்பவான்கள் எல்லாமே சொல்றது, ஒரு புதிய வாய்ப்பு உங்க கதவை தட்டுதுங்களா, வாய்ப்பை முதல்ல கையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பி நீ கண்டிப்பாக வெற்றி அடைவாய் அப்படின்ற ஒரு விஷயம். சேம் திங் தட் ஆல் குவெஸ்டியன்ஸ்
ஆன்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. பட் கத்துக்க தயாராகிட்டீங்க, வாய்ப்பை கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க காலடி எடுத்து வைக்க போற அந்த ஒவ்வொரு மோமெண்டும் வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும். இது என்னோட வாழ்க்கையோட அனுபவம் நண்பர்களே. சோ இந்த ஒரு பாட்டுல வந்து யூனோ கம் அவுட் ஃப்ரம் த டிலேமா, ஏன்னா இந்த நேரம் பிசினஸ் செய்யணும் அப்படின்னு மைண்ட்ல வந்து இருக்கிற பீப்புளுக்கு இது வந்து பொற்காலம் நண்பர்களே. பிகாஸ் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நவ் இஸ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சென்ச்சுரிஸ் இவ்வளவு காலகட்டத்தை கலந்து வந்திருக்கோம், இது ரைட்டான மூமெண்ட். எஸ்பெஷல் வந்து செகண்ட் வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து இந்த இ காமர்ஸோட எக்ஸ்பென்ஷன் வந்து மேசிவா நடந்துகிட்டு இருக்கிற இந்த தருணம். சோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதன் மூலியமாக வந்து ஒரு தெளிவான பதில், தெளிவாக தைரியமாக இந்த பொழுது வர்த்தகத்துல காலடி எடுத்து வைங்க நண்பர்களே. நல்ல வாய்ப்போட சேர்த்து நல்ல வழிகாட்டுதல் எங்க இருக்கு அப்படின்னு தேடி அதற்குண்டான முடிவை இந்த மூமெண்ட் எடுத்து வைங்க. காற்றுள்ள போதை டூட்டிக்கோள். அண்ட் இந்த தருணம் கண்டிப்பாக ஒவ்வொரு வர்த்தகரும் வந்து ஒவ்வொரு புதிய பசனும் வந்து வர்த்தகத்துல வந்து காலடி எடுத்து வச்சு முயற்சி செய்ய போற தருணம். இது வந்து வர்த்தகரோட பொற்காலம், குறிப்பாக வந்து மின் வர்த்தகம் இ காமர்ஸ் செய்யறவங்களுக்கு. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல வேணாலும் இருக்கலாம், முடிவு உடனடியாக எடுத்து காலடி எடுத்து வைங்க. வெற்றிகள் இருந்தா மத்தங்கிட்ட பகிர்ந்துங்க நண்பர்களே. தோல்விகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் மென்மேலும் வந்து அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு சான்றோர்கள் அல்லது வர்த்தக குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட அனுபவத்தோட உங்களோட தோல்விகளை வந்து அடுத்து உங்களோட வெற்றிக்கோட படிக்கட்டா கண்டிப்பாக மாத்திக்கிங்க. சோ இந்த காணொலி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பொழுது, ஓகே சரி நான் வர்த்தகம் செய்யறதுக்கு முடிவு எடுத்துட்டேன், இங்க போறது குறிப்பாக மின் வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்றேன்னு தெரியாட்டி ஆஃப்கோர்ஸ் நிறைய வாய்ப்புகள் வெளியே தயாரா இருக்கு. இ வர்த்தகர் உங்களுக்காக இ வர்த்தகர் ஆன்லைன் செமினார் ஒரு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. வர்த்தகம் அப்படின்னா என்னது, இ வர்த்தகர் உங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு என்னது, மைனப்ஸ் அப்படின்ற இந்த வளர்ந்து வரும் இ காமர்ஸ் ஃப்ரெஞ்சைஸ்ல வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஃப்ரெஞ்சைஸ் ஓனர் ஆகுறது, பகுதி நேரம் முழு நேரம் எப்படி நீங்க செய்யறது, ஈவன் 5 figure 6 figure இன்கம் நீங்க எப்படி ஏர்ன் பண்றது, வழிகாட்டுதல் எப்படி ஃபாலோ பண்றது, இ வர்த்தகராக ஒரு இ காமர்ஸ் என்டர்பிரனராக எப்படி பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறது, இந்த அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் இ வர்த்தகரோட ஆன்லைன் செமினார் மூலியமாக 1 hour நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. சோ ஆன்லைன் செமினார் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கேன். எஸ், நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஓன் ஹோம் வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஒரு 1 hour இந்த இலவச செமினாரை வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து வெரி சிம்பிள் நண்பர்களே. இந்த காணொலி யார் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட செமினாரோட இ பாஸ் ஃப்ரீ பாஸ் வந்து லிங்க் கேளுங்க, அல்லது இதை மேலே வந்து என்னோட வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருப்பேன், டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ பாஸ் கேளுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் செமினார் நடத்தப்படும் ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும். 1 hour முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்க நண்பர்களே. ஒரு வர்த்தகராக உங்களோட 2020 உங்களோட அடுத்த ஆண்டை வந்து ஒரு வர்த்தக ஆண்டாக, ஒரு பொருளாதார வளர்ச்சி மிக்க ஒரு ஆண்டாக, ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக கண்டிப்பாக கொண்டு போறதுக்கு இதன் மூலியமாக ஒரு வாய்ப்பு. இ வர்த்தகர் ஆன்லைன் செமினார் உங்களுக்கு நீங்க தேடுற இன்ஃபர்மேஷனை வழங்குறதுக்கு இப்ப தயார். வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள். செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுத்துக்கு முன்பாக வாய்ப்பை பார்த்துட்டு செய்யலாம், சாதிக்கலாம், மற்றவங்களையும் சாதிக்க வைக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட பீடு நடைபெறுங்க. வெற்றி வணக்கம் டாக்டர் பண்ணிக்கலாம்.